Hello, welcome to Meena's Kitchen Tam Ram Recipes. Now we are going to a liquid diet, sweet corn soup. Sweet corn soup is how we can do it now. In the hotels, we will eat hot and sour sweet corn first soup. But we are doing it very low. It's very simple to do sweet corn soup. Now we are sweet corn soup how we can do it. இன்னைக்கு நான் இந்த மாதிரி கார்ன் எடுத்துட்டிருக்கேன். இந்த கார்னை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் சூப் பண்ண போறோம். நம்ம கார்னை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சிட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கேரட். அதுக்கு அப்புறமா பீன்ஸ். சோ ஸ்வீட் கார்ன் சூப் பண்றதுக்கு இந்த மூணு வெஜிடபிள்ஸ் தான் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ். நம்ம முதல்ல ஸ்டவ் பத்த வச்சிட்டு அதல வாட்டர் விட்டுக்கலாம். வாட்டர் வந்து நமக்கு எந்த குவாண்டிட்டி ஆஃப் சூப் வேணுமோ அத பேஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 2 டம்ளர்ஸ் தான் வாட்டர் எடுத்துட்டிருக்கேன். 2 டம்ளர் சூப் போறோம். சோ அத பேஸ் பண்ணி 2 டம்ளர் வாட்டர் எடுத்துட்டிருக்கேன் நான். வாட்டர் நல்லா பாயில் ஆன உடனே நம்ம எடுத்துட்டிருக்கிற கார்ன் இருக்குல்ல 1 கப் எடுத்துட்டிருக்கோம். அதல 1/2 ஆஃப் தி குவாண்டிட்டி இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 1/2 குவாண்டிட்டி நான் அப்படியே வெச்சிட்டிருக்கேன். ஜஸ்ட் இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக்க ஆயி நல்லா சாஃப்ட் ஆயிடட்டும் இந்த கார்ன் வந்து. இந்த மீன் டைம் நம்ம 1/2 ஆஃப் தி குவாண்டிட்டி எடுத்து வெச்சிட்டிருக்கோம் இல்லையா அத வந்து நல்லா பேஸ்டா பண்ணி வந்துடலாம் மிக்ஸில. இப்ப நம்ம கார்னை நல்லா நைஸா அரைச்சிட்டோம். நல்லா பேஸ்ட் ஆயிடுத்து பாருங்க. கொஞ்சம் வாட்டர் விட்டு நைஸா அரைச்சிடலாம். நிறைய பேர் இதை வந்து வடிகட்டுவா பட் நான் வடிகட்ட மாட்டேன். இதுல உள்ள ஃபைபர் போயிடும். சோ அது வடிகட்டாம அப்படியே தான் நான் சூப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் இந்த பேஸ்ட். இப்ப நம்ம கார்னை பாயில் பண்ண வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுத்து. நெக்ஸ்ட் அது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ், அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சிருக்கிற கேரட், அதை ஆட் பண்ண அப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட், நெக்ஸ்ட் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன். ஒரு 2 மினிட்ஸ்ல எல்லா வெஜிடபிள்ஸும் 75% குக் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த கார்ன் பேஸ்ட் இருக்குல்ல அது அப்படியே இது கூட ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த கார்ன் பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்கணும். சூப் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த மீன் டைம் நான் 1 ஸ்பூன் கார்ன் ஃபிளார் எடுத்துருக்கேன். அதுல நம்ம வாட்டரை மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாம நல்லா கார்ன்ஃபிளவர் கரைச்சிருங்க வாட்டர்ல. ஜஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துட்டா போறோம். இது நம்ம ஸ்வீட் கார்ன் சூப்பை திக்கன் பண்றதுக்காக ஆட் பண்ணிக்கிறது. 1/2 ஸ்பூன் போறோம். 2 டம்ளர் சூப்புக்கு 1/2 ஸ்பூன் எடுத்துட்டா போறோம். இது நல்லா இப்ப கரைச்சுட்டேன். லம்ஸ் இல்லாம நான் அந்த கார்ன்ஃபிளவர் நல்லா கரைச்சுட்டேன். இது அப்படியே இந்த சூப் கூட ஆட் பண்ணிடலாம். அது வந்து எதுக்காகனா திக்கன் பண்றதுக்கு, சூப்ப வந்து திக்கன் பண்றதுக்காக தான் ஆட் பண்றோம். அதுல ஒன்னும் டேஸ்ட் எல்லாம் சேஞ்ச் ஆயிடாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த சூப் வந்து கொஞ்சம் லிக்விடாவே இருந்தா போறோம்னா நீங்க கார்ன்ஃபிளவர் கூட ஆட் பண்ண வேண்டியது இல்ல. ஜஸ்ட் இது ஒரு 2 மினிட்ஸ்ல நல்லா இறுகி கெட்டி ஆயிடும் சூப். ரொம்ப லிக்விடா இல்லாம கெட்டியா இருக்கும் உங்களுக்கு. ஓரளவுக்கு நமக்கு அந்த சூப்போட கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா அந்த லெவலுக்கு நீங்க வச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்கா தோணிதுன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் அதுல ஆட் பண்ணிடலாம். சோ இப்ப சூப் நல்லா கொதிச்சு எக்ஸாக்டான கன்சிஸ்டன்சில வந்துருது. இது கூட நான் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்டான பட்டர், 1 கியூப் ஆஃப் குட்டி கியூப் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு அடிஷனல் டேஸ்ட் கொடுக்கும் சூப் கார்ன் சூப்புக்கு. சோ 1 கியூப் பட்டர் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். பட்டர் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நாளை கொதிக்க வேண்டாம், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனல் இன்கிரீடியன்ட் வந்து சுகர். 1 ஸ்பூன் ஆஃப் சுகர் போட்டுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்க. சோ நாம இப்போ ஒரு சூப்பர் டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி பண்ணிட்டோம். சோ இந்த டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சூப்பை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.